இந்த ஹேர் டையை அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான இன்ஸ்டண்டா நம்மளுக்கு நரை முடியை கருமையாக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு நம்ம எங்க வேணா போயிட்டு வரலாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இது. வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இரும்பு கடாயை வந்து ஸ்டவ் மேலே வச்சுருக்கேங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். நீங்கள் இரும்பு கடாய் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அடி கனமாக இருக்கிற ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து வெங்காயத்தோலையும் பூண்டு தோலையும் நான் சேர்த்துக்கிறேங்க. ரெண்டும் சேர்த்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து ரெண்டு கைப்பிடி அளவு வர அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த தோலை வந்து நல்லா கருகருன்னு வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த வெங்காயத்தோல் வந்து இந்த ஹேர் டையில சேர்க்கும் போது இன்ஸ்டண்டா நம்மளுக்கு வந்து ஹேரை வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்குங்க. அதே மாதிரி ஹேர்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும், ஸ்கேல்ப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த வெங்காயத்தோலும் பூண்டு தோலும் சரி பண்ணி கொடுக்குங்க. இதை வந்து நல்லா நான் கருகருன்னு வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கருகருன்னு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 3 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். நல்ல கருமையான ஒரு நிறத்தை வந்து இந்த கடுகு கொடுக்குங்க. கடுகும் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் வரும். கடுகுலேருந்து ஒரு விதமான எண்ணெய் வருங்க. அந்த அளவுக்கு இந்த கடுகை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து ஒரு பொருள் சேர்க்க போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா நம்ம கறிக்கி எடுத்துக்க போறோம். இந்த கடுகுல இருந்தும் இந்த கருஞ்சீரகத்துல இருந்து ஒரு விதமான ஆயில் வருங்க. அது வரைக்கும் நம்ம வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வறுத்து எடுக்க போறோங்க. பாருங்க நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க இதுல இருந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது. பாருங்க கடுகுலையும் இந்த கருஞ்சீரகத்துல இருந்தும் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து வறுபடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த கடாயிலே இருக்க வேண்டாம், வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி ஆற வைக்கலாம். நல்லா ஆறட்டும். பாருங்க எவ்வளவு எண்ணெய் பிசு பிசுப்பா நம்மளுக்கு கடுகும் கருஞ்சீரகமும் ஆயிருக்கு. இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பண்ணிக்க போகிறோம். இதை வந்து இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த கடுகும் கருஞ்சீரகமும் எண்ணெய் பிசுக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்காது, இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ பாருங்க இதையே வந்து நீங்கள் நல்லா வந்து அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க இவ்வளோ ஆயிலியாக இருக்கு. எந்த ஒரு ஆயிலுமே மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் நம்மளுக்கு வந்து ஆயிலியாக இருக்கணும், நான் ரெகுலராக ஆயில் வைப்பேன் அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க இதை வந்து தேவையான அளவு எடுத்துட்டு இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பாட்டிலில் இல்லை பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு வெளியிலே வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து வெளியில் வச்சுட்டு இப்போ வேணுங்க போதெல்லாம் நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வெல்ல முடியும் தெரியுதோ அப்பெல்லாம் இதை எடுத்து டச்சப் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து டச்சப் பண்ணிக்கலாம். பாருங்க நான் அப்படியே தான் எடுக்கிறேன், எந்த ஒரு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணலை. பட் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ நம்ம இதை வந்து எப்படி வந்து ஆயிலியாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு முன்னாடி மட்டுமே ஹேர் டை வந்து முன்னாடி மட்டுமே வெள்ளை முடி இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய்ங்க. 100 கிராம் வந்து 40 ரூபாய் தான். இதை வந்து நம்ம கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். கடுகெண்ணெயை சேர்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேர் டை வந்து இன்னும் நம்மளுக்கு நல்ல முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்க. அதேமாதிரி இந்த கடுகெண்ணெய் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே
பெனிஃபிட்டாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டியாக தான் இருக்கு இல்லையா, பவுடர் ஃபார்மில் இல்லாதனால நம்ம மிக்ஸ் பண்ணுறது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க நல்லா கருகருன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து நீங்க நிறைய அப்ளை பண்ணணும் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்க நல்லா வந்து பாருங்க கொஞ்சம் எடுத்து நம்ம கையில் அப்ளை பண்ணாலே எப்படி வந்து நம்மளுக்கு கருப்பாக இருப்பாருங்க. இந்த மாதிரி தான் ஹேர்லையும் நல்லா பிடிக்குங்க. எங்கெல்லாம் வெள்ள முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா செம்மையாக உங்களுக்கு வெள்ள முடி எல்லாமே அப்படியே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டை இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான், இது வந்து பர்மனண்ட்டாக கிடையாதுங்க. ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். இதை வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம இது ஃபேக்கு அந்த மாதிரிலாம் கமாண்ட் கொடுப்பாங்க. கை அலசுனா போயிடும் அப்படின்லாம், கையை வந்து அலசுனா போயிடும். ஹேர்லையும் பட்ட உடனே நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா எத்தனை நாள் வேணாலும் அந்த ஹேர்லே அப்படியே தலையில் இருக்குங்க. தலகாணிலலாம் ஒட்டாது. நீங்கள் ஆயில் கலக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இல்லை ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க கடுகெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து அடுத்த தடவை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்குமே உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.